ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் என்னோட டெலகிராம் சேனல்ஸுக்காக ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவை தொடர்ந்து இன்றைக்கி இந்த வீடியோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம்லேருந்து எப்படி ப்ராப்பராக ஒரு மூவி இல்லை வெப்சீரிஸ் டவுன்லோட் போடலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், உங்களில் எத்தனை பேர் பிரால் ஸ்டார்ஸ் அதிகமாக விளையாடுங்க, அப்படி பிரால் ஸ்டார்ஸ் அதிகமாக விளையாடுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு சேனல் சொல்கிறேன். சேனலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் பிரால் ஸ்டார்ஸ். சேனலில் வந்து பிரால் ஸ்டார்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கான்டென்ட்டுமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா பிரால் ஸ்டார்ஸ் கான்டென்ட்டுமே அந்த ஒரு சேனலில் இருக்கும். மறக்காமல் அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், இப்போ உங்களுக்கு ஐகார்ட்லேயுமே காமிக்கும். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் வழக்கமாக டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது சேனலோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேனலுக்கே நம்ம போயிடலாம், எஸ்ஜே டெக்னோக்கே போயிடலாம். எஸ்ஜே டெக்னோக்கு போனே அங்கே வந்து மூவிஸ் வெப்சீரிஸ் எல்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான வெப்சீரிஸை நீங்கள் தேடணும்னா சேனல் இன்ஃபோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைல்ஸை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் சர்ச் ஐக்கான் ஒன்று வரும். அந்த சர்ச் ஐக்கானில் உங்களுக்கு தேவையான மூவிஸ் இல்லை வெப்சீரிஸ் எதாவது சர்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப்சீரிஸ். யாராவது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த சீசன் எந்த எபிசோடு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இப்போ எனக்கு தேவையான சீசன் எபிசோடை வச்சு நான் வந்து அந்த மெசேஜ்குள்ளே போய்கிறேன். இப்போ போனால் உங்களுக்கு அங்கே தெரியுதா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 எபிசோட் 2னு அதை ஹோல்ட் பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. அதை ஃபார்வர்ட் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் மெசேஜஸ்னு ஒரு சேட் உங்களை இருக்கும். அந்த சேவ்டு மெசேஜஸில் சேவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ எனக்கு சேவ் மெசேஜஸ்லாம் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பின்னாடி போய்க்கோங்க. இப்போ பேக் வந்தோடனே அங்கே சேவ் மெசேஜ்னு உங்களுக்கு சேட் இருக்கா. அந்த சேவ்டு மெசேஜஸ் சேட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ண எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தேவைன்னா டவுன்லோட் போட்டுருங்க. இப்போ நான் போட்டுடுறேன். எனக்கு ஆனால் இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தேவையில்லை. இதுக்காண்டியே நான் வந்து பிரானா மூவியை முன்னாடியே டவுன்லோட் போட்டு வச்சிட்டேன். பிரானா மூவியை, ஸோ அந்த பிரானா மூவி வந்து எனக்கு வந்து மேலேயே இருக்குது பார்த்திங்களா. உங்களுக்கு அதை டவுன்லோட் போட்டு வச்ச இது, இதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா மேலே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஏன்டா இப்போ தானடா டவுன்லோட் போட்டேன், திரும்பி எதுக்கு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நான் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். அங்கே வந்து லோடிங் 2% 3% அப்படின்னு லோட் ஆகும். இது என்ன செய்யணும்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் டவுன்லோட்ஸில் போய் சேவ் ஆகும். இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமான டெலகிராம் ஃபோல்டரில் சேவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த மூவிஸோட இது இருக்காது, இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு 10-digit நம்பர் போட்டு சேவ் ஆயிரும். .mp4 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் சேவ் ஆயிரும். ஆனால் இப்போ டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடில் வந்து மூவி நேமோட சேவ் ஆகும். அதுதான் அட்வான்டேஜ். இப்போ எனக்கு ஃபுல்லாகவே சேவ் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வெளியே வந்து உங்களுக்கு என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கேன். இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜில் இப்போ டவுன்லோட்ஸ்க்குள்ளே போய்க்கிறேன். டவுன்லோட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது பிரானா மூவி வந்து அங்கே ஆல்ரெடி சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது மூவிஸ் தேவைனாலும் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை போஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம சேனலில் எப்படி சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும். அந்த லிங்க் ஒர்க் ஆகலன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட வந்து லிங்க் கேளுங்க, கண்டிப்பாக லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே நம்மளோட சேனல் வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்கும். நம்ம சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் போய் லைக் போட்டுருங்க. இந்த ரெண்டு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோட லிங்க்குமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் போய் ஃபாலோ மற்றும் லைக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.